எந்த நான்கு ராசி ஆண்கள் மட்டும் செம்ம அதிர்ஷ்டசாலி, அது முக்கியமாக எந்தெந்த விஷயத்துலன்னு தெரிஞ்சுக்கணுமா? இந்த வீடியோவை தொடர்ந்து பாருங்கள். இரு பாலினத்தினருமே தன் எதிர்பாலினத்தை கவர வேண்டும் என்று நினைப்பது அவர்களின் இயற்கை குணமாகும். ஆண் பெண் இருவருமே அவர்களை அலங்கரிப்பது அவர்களின் செயல்கள் என அனைத்தையுமே தங்கள் எதிர்பாலினத்தை ஈர்ப்பதற்காகத்தான் செய்கிறார்கள். ஆண்களை கவர்வது என்பது பெண்களுக்கு அவ்வளவு கடினமான காரியமல்ல. ஆனால் பெண்களை கவர்வது என்பது ஆண்களுக்கு மிகவும் கடினமான ஒன்று. ஆனால் இது சில ஆண்டுகளுக்கு மட்டுமே. ஏனெனில் சில ஆண்களுக்கு பெண்களை கவர்வது என்பது இயற்கையாகவே எளிதாக இருக்கும். இதற்கு முக்கிய காரணம் அவர்களின் பிறந்த ராசியாகும். ஜோதிட சாஸ்திரத்தில் துல்லியமாக இதனை பற்றி கூறப்பட்டுள்ளது. ஒருவரின் வசீகரத்திற்கு அவர்களின் ராசியும் ஒரு முக்கிய காரணமாகும். சிலர் பொதுவாக அனைவரையும் கவரும் பண்புகளை கொண்டிருப்பார்கள். ஆனால் இந்த ராசிகளில் பிறந்தவர்கள் குறிப்பாக பெண்களை எளிதில் கவரக்கூடியவர்கள். இந்த பட்டியலில் உள்ள ஆண்கள் பெண்களின் வாழ்க்கை துணையாக இருக்க சிறந்தவர்கள் ஆவர். நமக்கான சரியான துணையை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்பதில் அனைத்து பெண்களுமே ஆர்வத்துடன் இருப்பார்கள். இந்த ராசிகளில் பிறந்த ஆண்கள் வசீகரமானவர்களாக மட்டுமில்லாமல் அனைத்து விதத்திலும் பெண்களுக்கு ஏற்றவர்களாக இருப்பார்கள். அதற்காக மற்ற ராசிகளில் பிறந்த ஆண்கள் வசீகரமற்றவர்கள் என்றோ திருமணத்திற்கு ஏற்றவர்கள் அல்ல என்றோ அர்த்தமல்ல. இவர்களிடம் இந்த தகுதிகள் சற்று கூடுதலாக இருக்கும், அவ்வளவுதான். மிதுன ராசியில் பிறந்த ஆண்கள் அதிர்ஷ்டம் செய்தவர்கள். அவர்கள் பெண்களை கவர அதிக முயற்சி செய்ய வேண்டும் என்ற அவசியமே இல்லை. உங்களின் இயற்கையான குணமே அதனை செய்துவிடும். பெண்களை எளிதில் கவரக்கூடியவர்களில் மிதுன ராசி ஆண்கள் குறிப்பிடத்தக்கவர்கள். இவர்கள் இயற்கையிலேயே மென்மையான குணமும் காதல் உணர்வும் கொண்டவர்கள். அதனாலேயே பெண்கள் எளிதில் இவர்களிடம் பழக தொடங்கிவிடுவார்கள். இவர்கள் பெண்களிடம் பேசுவதில் வல்லவர்கள். இவர்கள் எளிதில் உணர்ச்சி வசப்படக்கூடியவர்கள். பெண்களுக்கு ஆர்வமிக்க இளைஞர்களை அதிகம் பிடிக்கும். இவர்களால் பெண்களின் மனதை எளிதில் அறிந்து கொள்ள முடியும். எனவே மிதுன ராசி ஆண்களை திருமணம் செய்து கொள்ளும் பெண்கள் மிகவும் அதிர்ஷ்டசாலிகள். அதே சமயம் அவர்கள் எச்சரிக்கையாகவும் இருக்க வேண்டும். சிம்ம ராசியில் பிறந்தவர்கள் மனதளவில் சிறந்தவர்களாகவும் இருப்பார்கள். அதே சமயம் உறவுகளை அதிகம் மதிப்பவர்களாகவும் இருப்பார்கள். காதல் உணர்வு அவர்களுக்கு கூடவே பிறந்தது. இவர்களுடன் பழகுவதற்கு பெண்கள் ஒருபோதும் கூச்சப்பட மாட்டார்கள். இவர்கள் மிகவும் செல்வாக்கு உடையவர்களாக இருப்பார்கள். ஆனால் இவர்களின் மனதில் உள்ளதை வெகு சிலரால் மட்டுமே அறிய இயலும். பணிவும் மென்மையான குணமும் கொண்ட இவர்கள் நட்புக்கு அதிக முக்கியத்துவம் கொடுப்பார்கள். இந்த குணங்கள் பெண்களால் மிகவும் பாராட்டப்படும். இதுவே அவர்களை ஈர்க்கும் காந்தமாகவும் இருக்கும். பெண்களை முதல் சந்திப்பிலேயே ஈர்க்கும் குணம் இவர்களுக்கு உள்ளது. தாராள மனப்பான்மையும் உணர்ச்சிகள் மிக்கவர்களாகவும் இருப்பார்கள். இவர்களின் நல்ல பழக்க வழக்கங்கள் பெண்களின் இதயத்தை எளிதில் வெல்லக்கூடியதாக இருக்கும். துலாம் ராசி நேர்களே, துலாம் ராசி ஆண்கள் மிகவும் வித்தியாசமானவர்களாகவும் விசித்திரமானவர்களாகவும் ஜோதிட சாஸ்திரத்தால் பார்க்கப்படுகிறார்கள். அழகான பெண்கள் இவர்களை நோக்கி விரைவாகவும் எளிதாகவும் ஈர்ப்பு கொள்வார்கள். இவர்களின் ஸ்டைல் எப்பொழுதுமே மற்றவர்களிடமிருந்து வித்தியாசமானதாக இருக்கும். ஒரே நேரத்தில் இவர்களால் பல குணங்களுடனும் செயல்களுடனும் இருக்க முடியும். இவர்களை துணையாக ஏற்பது பெண்களுக்கு புதிய அனுபவத்தையும் ஆழமான அன்பான காதலையும் வழங்கும். காதல் மற்றும் கடமையை இவர்கள் திறமையாக எளிதில் சமநிலையில் வைத்திருப்பார்கள். இவர்கள் மிகவும் கூச்ச சுபாவம் உடையவர்கள், கோபப்படக்கூடியவர்கள். ஆனால் ஒரு பெண் இவர்களுடன் கொஞ்ச நேரம் பழகிவிட்டால் போதும், இவர்களை வாழ்க்கையில் இழந்துவிடக்கூடாது என்று நிச்சயம் நினைப்பார்கள். மகர ராசி ஆண்கள் தோற்றத்தால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். அவர்கள் எளிதில் பெண்களை கவர இது ஒரு முக்கிய காரணமாகும். தோற்றத்தால் மற்றவர்களை கவரும் இவர்கள் பெண்கள் மனதில் மாற்றுவதில் நிபுணர்கள். இவர்களின் வித்தியாசமான பேச்சும் மற்றும் பழகும் விதம் பெண்களை எளிதில் இவர்களை நோக்கி ஈர்த்துவிடும்.
இவர்கள் எப்பொழுதுமே மகிழ்ச்சியாக காணப்படுவார்கள். மற்றவர்களை காட்டிலும் வசீகரத்திலும் ஆளுமையிலும் எப்பொழுதும் தனித்தன்மையுடன் இருப்பார்கள். இவர்கள் சுறுசுறுப்பானவராகவும் புத்திசாலித்தனமாகவும் இருப்பார்கள். இது போன்ற ஆண்களுடன் பெண்கள் எப்பொழுதும் நண்பர்களாக இருக்க அதிகம் விரும்புவார்கள்.